அரசியல்ல இதெல்லாம் சாதாரணம் அப்பா. புன்னகை புரியும் தமிழ் மண்ணே, முச்சங்கம் வளர்த்த மூத்த குடியே, உங்களை பார்த்து கேட்கிறேன். கோட்டையிலே குழு வைத்திருக்கிறீர்களே, யார் இவர்கள்? ஏமாந்த காலத்தில் ஏற்றம் கொண்டோ தாத்தா தன் பேரனை முதல்வராக்கப் போகிறாராம். அலறுகின்றன செய்தித்தாள்கள், கதறுகின்றன காட்சி ஊடகங்கள். நான் கேட்கிறேன், இவர் என்ன கோர்பகேசரி விஜயாழிய சோழனா, கண்டராதித்த உத்தம சோழன், அதன் பிறகு ராஜராஜன் என்கிற அருண்மொழிவர்மன், முதலாம் ராஜேந்திரன், ராஜாதித்தன், வீர ராஜேந்திரன், ராஜ மகேந்திரன், இரண்டாம் ராஜேந்திரன் என்று வரிசையாக வருவதற்கும், அதன் பிறகு மருமக்கள் வழியாக அனபாயன் என்கிற முதலாம் குலோத்துங்கன், விக்ரம சோழன், இரண்டாம் ராஜாஜி ராஜன், மூன்றாம் குலோத்துங்கன், மூன்றாம் ராஜராஜன், மூன்றாம் ராஜேந்திரன் என்று பரம்பரை பரம்பரையாக பட்டம் கட்டி ஆள்வதற்கும், இது என்ன? இந்த தமிழகம் என்ன? அவன் பார்த்தன் வீட்டு சொத்தா? யார் கொடுத்தது இந்த உரிமை? எப்படி வந்தது இந்த ஆணவம்? இதை கேட்க யாரும் இல்லையா? எப்போது திருந்த போகிறது என் தமிழ் மண்? எப்போது விடிய போகிறது நம் வானம்? தண்ணி சொல்லுங்கய்யா. பெருசு எதுக்கா தன் பேரனை வர சொல்லியிருக்காரு? எல்லாம் வாரிசுக்கு தான். இத்தனை வருஷம் நான் இருக்கேன், சும்மா விட்டுருவேனா? சிட்டு சொல்லுங்கய்யா. எய்தாப்ல இருக்கான்ல, அவன் நியூஸ் ரீடர், கொஞ்சம் அடக்கி வாசி. ஓட்டு கொடுத்தா போட்டு மிரிச்சிரும்ல. ஹாய் அங்கிள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும்பா. வணக்கம்யா. தேங்க்யூ. ஆ, கொடுங்க சார். ஆ, நீங்க இந்த வேலைக்கு தானே என்ன சிஎம் அப்பாயின் பண்ணிருக்காரு? அர்ஜுன், நீ எப்ப வருவ வருவனு உன் தாத்தா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. போலாமா? போலாம் அங்கிள், வாங்க. கொடுங்க சார். இது கொஞ்சம் ஓவரா இல்ல? கொஞ்சம் ஓவர் இல்ல ஐயா. ஒரு ஓவருக்கு 36 பால் போடுறான். சரி, இல்ல நோ பால் தான். சரி, வா வா. ஒருவேளை சிஎம் ஆவது சொந்த காசை செலவு பண்ணி பேனர் வைக்கிறாரு. நம்மகிட்ட இருக்கிற அந்த அரசியல் குறுக்கு எதிரி அந்த பா விஸ்வநாதன் தானே, அவன் தான் வைக்க சொல்லியிருப்பான். இருக்கட்டும், பேசிட்டு அவனை விட. பெருசு பேரனை வர சொல்லியிருக்கிறது நமக்கு போட்டியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அவன் மேலே ஒரு கண்ணு இருக்கட்டும். ஜாக்கிரதை ஐயா. அர்ஜுன் பரவாயில்ல ஐயா, பக்கத்தில் கூட வரானே பியே, அவன் தான் ஒரு பாய்சன் பையன் ஐயா. யார், உன்னை விடவா? ஐயா இல்லைடா, உன்னை விடவா அவன் புத்திசாலின்னு சொல்ல வந்தான். அவன் பாய்சனா நீ சைனாய்டுறா. ஐயா மெதுவாக உள்ள பூந்துரு, கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிடலாம். புரியுதா? ஏ,
நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் ஐயா. முதல்வரின் பேரன் அர்ஜுன் விமான நிலையத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறார். பேனர்களை பார்த்த கட்சி தொண்டர்களும் பொதுமக்களும் விமான நிலைய வாயிலில் திரண்டு விட்டார்கள். அவர்களிடமிருந்து அர்ஜுனை காப்பாற்ற போலீசார் மிகுந்த சிரமப்பட்டார்கள். இதனால் விமான நிலையத்தில் பெரும் பரபரப்பு. போலீஸ்ல விசாரிச்சியா யார் அந்த பேனரை வச்சாங்கன்னு? நம்ம எதிர்கட்சி தலைவர் இருக்கார்ல, அவர் தான் அந்த பேனர் வச்சது. ஓ, என் நண்பன் வேலையாது. விவசாயம் போர் அடிச்சிருச்சு, மீண்டும் அரசியலுக்கு வர்றாரா? வரட்டும் வரட்டும். என்னப்பா நீங்க, பேனர் யார் வச்சா என்ன? பெருசா பாக்கிறதுக்கு அழகா இருக்குல்ல, என் கண்ணே பற்றும் போல இருக்குப்பா. உன் மகன் வரும்போதே தமிழ்நாட்டு அரசியலை சூடாக்கிட்டாம்மா. என்ன சார் இது, எதுக்கு பேனர் வச்சிருக்காங்க? தெரியலையே சார். யாரு, தாத்தா வைக்க சொன்னாரா? தாத்தா வச்சிருக்க மாட்டாரு, தாத்தாவுக்கு வேண்டப்பட்டவங்க யாராவது வச்சிருப்பாங்க. யாரும் வச்சிருக்காங்கன்னு எப்படி சார்? தாத்தாவை இம்ப்ரெஸ் பண்ணதா? நான் ஒரு சாதாரண ஆள் தானே, எனக்கு எதுக்கு பேனர்? நீங்க சிஎம் பேரன் இல்லையா சார்? சிஎம் பேரனா இருந்தா பேனர் வைப்பீங்களா? என்ன சார் சில்லித்தனமா இருக்கு? நான் ஒரு சாதாரண குடிமகன், அவ்வளவுதான். என்ன சார், ஏர்போர்ட் வழிநிலைக்கு பேனர் வச்சிருக்காங்க, யார் வச்சது? அமெரிக்கால இப்படிலாம் இல்ல சார். வண்டி நிறுத்த சொல்லுங்க. நீச்சல் தெரியுமாப்பா? அர்ஜுன் அரசியலில் குதித்தார். சார் காப்பாத்துங்க சார், குழந்தைய காப்பாத்துங்க. அப்பா குதிச்சாச்சு, இறங்கியாச்சு, காப்பாத்தியாச்சு. அந்த குழந்தைய கூட்டு வர்றது யார் தெரியுமா? அவர் தான்ப்பா நம்ம முதல்வர் அர்ஜுன். முதல்வர் பேரனா இருந்தாலும் கூவத்துல குடிச்சு குழந்தைய காப்பாத்துறாங்க. வாங்க சார், வாங்க சார், வாங்க. ஏய் குழந்தைய வாங்கப்பா. சார் குதிச்சிட்டீங்க சார். இல்ல இல்ல, கலக்கிட்டீங்கன்னு சொல்ல வந்தேன் சார். சார் நீங்க பண்ணது சாதாரண விஷயம் இல்ல, இவ்வளவு கன்றாவியான ஒரு கூவத்துல குதிச்சு ஒரு உயிரை காப்பாத்திருக்கீங்க சார். எவ்வளவு பெரிய சாதனை பண்ணிருக்காரு, தட்டுங்கப்பா கைய. எவ்வளவு பெரிய சாதனை இதெல்லாம். அரசியல சாக்கடைன்னு வாங்க, சாக்கடையில குதிச்சு ஒருத்தர் அரசியலுக்கு வந்திருக்காரு. ஆனா சாக்கடை அரசியல், அரசியல் சாக்கடை, ரெண்டுமே ஒண்ணுதான். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா.